வெல்லும் வரை செய்வது முயற்சி என்று நாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வெற்றி பெற வேண்டும் அதுதான் முயற்சி. நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். நீதான் நீதான் நீ வருவாய், உன்னால் முடியும், நிச்சயமாக உன்னால் முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் வேறு யாராலும் முடியாது. இந்த உடம்பு அருமையான வீணை, பாரதி சொல்லுவான், இந்த புழுதியில் போட்டு விடாதே அப்பா, இதை மீட்ட வேண்டும் அப்பா. நல்லதோர் வினை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? மா நீ சிவசக்தி அம்மா, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முகு அறிவுடன் படைத்து விட்டாய். மா நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் வல்லமை தாராயோ, இதற்காக நான் வாழ்வதற்காக அல்ல, அங்குதான் பாரதி நிற்கின்றார், இந்த மாநிலம் பயன் உற வாழ்வதற்கே. இந்த மாநிலம் பயன்பெறுகின்ற மாதிரி, மா என்றால் பெரிய, மா என்றால் உயர்வுடைய, மா என்றால் மேம்பட்ட, மா என்றால் சிறப்புடைய, மா என்றால் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த நிலமானது வாழ்வதற்கு எனக்கு சக்தியை கூடமா. இந்த உடம்பு இருக்கே, முழங்காலுக்கு கீழே இருப்பது மண் என்ற பூதம், இந்த முழங்காலேந்து இடுப்பு வரல இருப்பது நீர் என்ற பூதம், இந்த நீருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வயிறு பசி எடுக்கிறதே இது நெருப்பு என்ற பூதம், இதற்கு மேல் இதயத்தில் லப்டப் லப்டப் என்று அடிக்கின்றதே இதுதான் காற்று என்ற பூதம், இது நின்று போனால் காற்றடித்த பையடா என்று சொல்கிறோமே இது காற்று என்ற பூதம், இந்த தலை இருக்கிறதே இதுதான் வான் என்ற பூதம். இந்த உடம்பிலேயே எல்லாம் இருக்கிறது. இந்த உடம்பை சரியாக வைத்துக் கொண்டால் நம் உயிரை வளர்த்து விடலாம் என்று திருமூலர் சொல்லுவார். உடம்பை வளர்த்தேன், நான் உயிரை வளர்த்தேனே, இனிமேல் திருமூலர் மாதிரி சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால், நம்மை நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு அருமையான வழியை சொன்னார். நீ கோவிலுக்கு போக வேண்டும், ஆண்டவனை வழிபட வேண்டும், மனமுருக பாட வேண்டும், பாடிய பிறகு தனம் தரும், செல்வதும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வையா மனம் தரும் என்றெல்லாம் நீ பாட வேண்டும், ஆண்டவனை பார்த்து உருகி பாட வேண்டும். இது எப்பொழுது? இது முதல் நிலை. இதற்கடுத்த நிலை எதை சொன்னார் தெரியுமா? ஏய் சின்ன குழந்தை நடைவண்டியை வைத்து நடை பயிலுவதை போல கண்ணா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நடைவண்டியை வைத்துக் கொண்டே குழந்தை இருப்பதில்லை, அதற்கு பிறகு தானே நடை வண்டி இல்லாமல் அந்த குழந்தை நடப்பதைப் போல உன்னையே தெய்வமாக மாற்றுகின்ற நிலை வருவதுதான் ஆன்மீகம். பாரதி இதைத்தான் திருமூலர் சொன்னார். உள்ளம் பெறும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புனலைந்தும் காளாமணி விளக்கே. எப்படி கும்பிட வேண்டும்? எனக்கு ஒரே பொண்ணு, நான் செஞ்ச ஒரே தப்பு அது அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்றோம், ஃபீலிங் லேட்டரா தான் வருது, ஆனா அறிவு முன்னால் செயல்பட்டுருது. கலையில் பேசும்போது அவர் சொன்னால், அப்பா நீங்கள் அமெரிக்கா வந்து நான் இருக்கிற இடத்துல நியூஜெர்சியில் இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லணும்ப்பா அப்படின்னா, நான் சொன்னேன் அங்கெல்லாம் கேட்பாங்களாம்மா, ரொம்ப பிஸி பீப்புள் ஆச்சேன்னா. அவர் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னால், நீங்கள் நிச்சயமாக அதை மகிழ்ச்சி அடைவீர்கள், இந்தியாவில் இருக்கின்ற இந்தியர்களை விட, இந்தியாவில் இருக்கின்ற இந்தியர்களை விட வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்தியர்கள் நம் ஆன்மீகத்தின் மேல் அதிக அன்பு செலுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் தெரிவிக்க நினைக்கிறேன். உடனே சொன்னாவ, நீ வந்து சொல்லுப்பா, இந்த கையை இப்படி வச்சு கும்பிடணும், இப்படி பார்த்தீங்கன்னா இது கோபுரம் மாதிரி தெரியும், உள்ளம் பெறும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், நாம் ஆண்டவனை வழிபடுகின்ற போது இப்படி கும்பிட வேண்டும், ஏனென்றால் காற்று உள்ளே போய் வர வேண்டும், இப்படி கும்பிட வேண்டும், இப்படி வணங்க வேண்டும். உள்ளம் பெறும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். என்ன அழகு வச்சிருக்கார் பாருங்க, ஜீவன்கிறது கொம்பு உடைஞ்சா சிவன்கிறதுல ஜீவன் இருக்கு, ஜீவன்கிறது கொம்பு உடைஞ்சா அது சிவனோட சேர்ந்துடும். இந்த கொம்புங்கிறது ஆணவம், இந்த ஆணவத்தை தூக்கி எறிஞ்சாலே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம். என் பேராசிரியர் நாவுக்கரசர் சத்தீசில் ஐயா அதை ரொம்ப அழகா சொல்வார். ஒரு நெருப்பு பெட்டியை வச்சு ஆணவத்தை சொல்லுவார் அவர், நெருப்பு பெட்டியை வச்சு உருப்படியா சொல்லுவார் அதை. இந்த நெருப்பு பெட்டியில நெருப்பு குச்சி இருக்கு,
இந்த நெருப்பு குச்சியும் நெருப்பு பட்டியும் பேசினதா ஒரு உரையாடலை சொல்வார். நெருப்பு குச்சி நெருப்பு பட்டி ரெண்டும் பேசுமான்னு கேட்கப்படாது. பேசும், பேசுற மாதிரி நினைச்சாத்தான் பல விஷயம் நமக்கு சேரும்.